வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் யூடியூப் சேனலில் பார்க்குறது நம்ம ஊரில் ரகசியமாக பலர் தொழில் செஞ்சு வருமானம் பார்க்குறேங்க இப்போ நீங்கள் பார்க்குறது முருங்கை மரம் இந்த முருங்கை மரத்தில் பார்த்துருக்கலாம் நீங்கள் ஒரு பிசின் மாரி வருங்க கோந்து மாரி வருங்க அந்த மரத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருளுங்க ஆழ்மை குறைவுக்கு மிக முக்கியமான ஒரு இது இதை வச்சு நிறைய பொருட்களை தயார் பண்ணி மதிப்பு கூட்டி வெளிநாடுகளில் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க இங்கேருந்து இந்த கோந்து பவுடராக அரைச்சி வெளிநாட்டுக்கு போகுதுங்க இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய பொருட்கள் நம்ம ஊர்லேருந்து ரகசியமாக வெளிநாடுகளுக்கு போய் அனுப்பிச்சு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி தொழில்களை பற்றி தொடர்ந்து போட போகிறோம் பாருங்கள் இப்போ பார்க்கறது தான் நீங்கள் முருங்கை பிசின்னு இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க ஆனால் நீங்கள் உங்கள் பகுதிகளில் முருங்கை மரம் இருக்குதுங்க முருங்கை மரத்தையே நல்லா விவசாயம் பண்ணுறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிங் கிடைக்குங்க இதை சேகரிக்கணுங்க சேகரித்து காய வச்சு இதை அப்படியாகவே பேக் பண்ணி விற்கலாம் இல்லை பவுட்ராகவும் அரைச்சி விற்கிறாங்க அமேசான்லாம் பார்த்திங்கன்னா இது என்ன விலைக்கு விற்கிறாங்க இந்த வீடியோ கடைசியில் வரும் பார்க்கும்போது தெரியும் இதில் எத்தனை மடங்கு லாபம் கிடைக்குதுன்னு அதேமாரி முருங்கை பிசின்ட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு அதை மருத்துவ பயன்கள்னு அழித்து பாருங்கள் அது என்னென்ன நோய்கள் தீக்கிறதுக்கு பயன்படுதுன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஜெர்மன் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் வந்து இங்கே தான் போதுங்க அதாவது ஆண்மை குறைவுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு இந்த கொரோனாவினால் ஏற்படக்கூடிய அந்த இதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இங்கேருந்து இது மூலப்பொருளாக போகுது இது அவன் மருத்துவ பொருளாக மருந்து கோட்டி அதாவது மதிப்பு கோட்டி நல்ல லாபம் வச்சு விற்கிறாங்கங்க ஸோ உங்களுக்கு உள்ளூர்லேயும் விற்கலாம் இதை இல்லை வெளிநாடுகளுக்கு எனக்கு அனுப்பி என்னால் வியாபாரம் பண்ண முடியுன்றவங்க வெளிநாடுகளுக்கு அனுப்பினீங்கன்னா பல மடங்கு லாபம் பார்க்கலாங்க உள்ளூரில் விற்கிறதோட வெளிநாட்டுக்கு தான் இதோட மதிப்பு அதிகங்க ஏன்னா முருங்கை மரம் என்பது குறிப்பிட்ட நாடுகளில் தான் அதிகம் வருதுங்க குளிர் பிரதேசங்கள்லாம் இது வராது ஆகையால் இங்கேருந்து தான் போகணும் இது ஸோ நம்ம ஊரில் மிக சரளமாக காடுகள்லேருந்து இதே முருங்கையே விவசாயமாக பண்ணுறாங்க அந்த மாதிரி நபர்கள்ட்டேருந்து நீங்கள் சேகரிக்கணுங்க ஏன்னா சேகரித்து எப்படி வாடிக்கையாளர்கள் கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருந்து பொருளாக தயார் பண்ணிங்கன்னா ஒரு எஃப்எஸ்ஐசை லைசன்ஸ் இருந்தால் போதும் கால் கிலோ பேக்கிங் பண்ணி இல்லை நூறு கிராம் பேக்கிங் பண்ணி இப்போ வீடியோவில் வரக்கூடிய அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் விற்கலாங்க இது போன்ற நிறையா விஷயங்கள் வெளி உலகத்துக்கு தெரியாத நிறைய விஷயங்களை தொடர்ந்து போடுவேன் தொடர்ந்து நமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி நான் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு வரணுன்னா மறக்காமல் அந்த பெல் பட்டன் எழுத்துங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த கோந்துங்க பிசின்னு வாங்க ஏற்கனவே நீங்கள் பாதாம் பிசினெல்லாம் கேள்விப்பட்டுக்கலாம் அதேமாரி இந்த வேலை மரம்னு வாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பசை தயார் பண்ணுறதுக்கு அதுதான் முக்கியமான மூலப்பொருள் அதுவும் மருத்துவ பொருளுங்க அதை பற்றி நான் அடுத்தது வீடியோ கால் போடுவேன் ஸோ நம்ம ஊரில் மிக சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த பொருள்னால் எண்ணெய் விலைக்கு நீங்கள் இது வரைக்கும் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க அளவுக்கு விலைக்கு போதுங்க ஸோ நம்ம ஊரில் இப்படி கிடைக்கக்கூடிய இந்த பொருளை ஏன் இதை தயார் பண்ணி மார்க்கெட் பண்ணக்கூடாது இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நம்ம கையில் இருக்கக்கூடிய ஃபோனை வச்சு கொண்டே நீங்கள் அழகாக விளம்பரம் கொடுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் விலைக்கு விற்கிறாங்க நூறு கிராம் கொண்ட இந்த பிசின் பவுட்ரு காலு இரநூத்தம்பது ரூபாங்க கிலோ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்க ஸோ முருங்கை பிசின் என்பது எவ்வளோ லாபம் கிடைக்கிது என்பது இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இன்னும் அமேசானில் கூட விற்கிறாங்க ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிறாங்க இதில் பாருங்கள் இரநூறு கிராம் வெறும் பிசினுங்க எழுநூறுவாங்க வெறும் இரநூறு கிராம் எழுநூறுபாங்க அப்போ இது எத்தனை மடங்கு லாபம் கிடைக்கும் என்பதை நீங்களே கணக்கு பண்ணிக்கலாம் நாம் சொல்கிறது இப்படி இப்படி தொழில் இருக்குது இங்கே எங்கே போனால் விற்கலாம் அதுதான் நம்ம தர முடியும் நீங்கள் உங்கள் சொந்த பொறுப்பில் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நீங்களே மார்க்கெட் பண்ணிக்கணும் லோக்கலில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் விற்கலாம் ஆன்லைன் ஸ்டோரில் விற்கலாம் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலும் உங்களுடைய பொருட்களை இலவசமாக விளம்பரம் செய்ய தமிழ் தொழில் சந்தை என்ற ஃபேஸ்புக் குரூப் இருக்குது அதில் நீங்கள் இலவசமாக பதிவு செய்யலாம் அதோட முகவரி லிங்க்கு வீடியோ கிட்டே தந்துடுறேன் அதில் பயன்படுத்துங்க இந்தமாதிரி பிசினை கூட அதில் நீங்கள் விளம்பரம் பண்ணலாம் மருந்து பொருட்களை விளம்பரம் செய்யலாம் ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இது போன்ற மறைமுகமாக செஞ்சு நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க நீங்களும் அதில் ஒருவர் ஆவறதுக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து பாருங்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம்